வெல்கம் டு தமிழ் சீக்ரெட் சேனல். அடிக்கடி அசையும் சிவலிங்கத்தை கண்டு மிரண்டு போன திப்பு சுல்தானும் ஹைதரலியும் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த ஒரு மர்மமான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் 6வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெரூர் என்ற ஊர் உள்ளது. இந்த ஊரில்தான் 1500 ஆண்டுகள் பழமையான கரிகால சோழனால் கட்டப்பட்ட அந்த மர்மமான ஆலயம் உள்ளது. இக்கோயிலில் 5 அதிசயங்கள் உள்ளது. முதலாவது இரவாத பனை, இரண்டாவது பிறவாத புலி, மூன்றாவது புழுக்காத சாணம், நான்காவது எலும்பு கல்லாவது, 5வது வலதுகாது மேல் நோக்கிய நிலையில் இறப்பது. முதலாவது இரவாத பனை. பல ஆண்டு காலமாக இன்றும் பசுமை மாறாமல் இளமையாகவே ஒரு பனை மரம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த மரத்திற்கு இறப்பு என்று எப்பொழுதுமே கிடையாதாம். இந்த பனைமரத்தின் பட்டைகளை இடித்து கஷாயம் போட்டு குடித்தால் தீராதி வியாதிகளெல்லாம் தீரும் என்கிறார்கள். இதுதான் இரவாத பனை. அடுத்து பிறவாத புலி என்று போற்றப்படும் புளிய மரம் இங்கு இருக்கிறது. இந்த புளிய மரத்தின் கொட்டைகள் மீண்டும் முளைப்பதே இல்லையாம். புளியம்பழத்தின் கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் பலரும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள், முளைக்கவே இல்லை. இந்த புளிய மரம் இந்த பிறவி மட்டுமே என்ற வரம் வாங்கி வந்துள்ளதாம். அதனால்தான் பிறவாத புலி என்று அழைக்கிறார்கள். மூன்றாவது புழுக்காத சாணம். கோயிலில் இருக்கின்ற பெரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் சாணம் மண்ணில் கிடந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவற்றிலிருந்து புழுக்கள் உண்டாவதே இல்லையாம். அடுத்து மனித எலும்புகள் கல்லாவது. இங்குள்ளவர்கள் யாரேனும் இறந்து விட்டால் அந்த உடல் எரித்த பிறகு மிச்சமாகும் எலும்புகளை அந்த ஆத்மா புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக இங்குள்ள நொய்யல் ஆற்றில் விட்டு விடுவார்களாம். அப்படி ஆற்றில் விடப்பட்ட எலும்புகள் சிறிது காலத்தில் கற்களாக உருமாறி கண்டெடுக்கப்படுகிறதாம். இதுதாங்க பட்டீஸ்வரரின் திருவருள். 5வது தமது வலது காதை மேல் நோக்கிய நிலை வைத்தபடி மரணிப்பது. பெரூரில் மரணம் அடையும் மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் இறக்கும் தருவாயில் தமது வலது காதை மேல் நோக்கி வைத்தபடிதான் மரணம் அடைகின்றன. அதிசயம் இன்னமும் இங்கு நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த அதிசயங்களை நடத்தி கொண்டிருப்பவர் பட்டீஸ்வரர். இங்கு அமைதியாகத்தான் காட்சியளிக்கிறார். ஆனால் இவரின் வரலாறு நமக்கு இன்னமும் ஆச்சரியத்தை தருகிறது. முன்பு இக்கோயில் இருந்த இடம் அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாம். அப்போது பல பசுமாடுகள் இங்கு வந்து மேய்ந்து கொண்டிருக்கும். அதில் ஒரு மாடு மட்டும் அங்கு பாம்பு பூற்றின் மீது பால் சொரியுமாம். இதை பார்த்த ஒருவன் மற்றவர்களிடம் சொல்ல அவர்கள் அந்த இடத்தை தோண்டும்போது கிடைத்தவர்கள்தான் பட்டீஸ்வரர். கிடைக்கும் போதே அதிசயத்துடன் கிடைத்த இவர், இவரின் திருமேனியில் தலையில் 5 தலை பாம்பு படம் எடுத்த நிலையில் மார்பில் பாம்பின் பூணுள், தலையில் அழகழக சொடை கொத்துக்கள், சடைகளுக்கு அரணாய் இருப்பது போல் கங்கை, அன்னமும் பன்றியுமாய் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்கள் இவைகளோடு பட்டீஸ்வரன் தலையில் மாட்டின் கால் குழம்புகள் மூன்றும் கொம்பு முட்டிய தலையும் தழும்பும் காணப்படுகின்றன. இதையெல்லாம் பார்த்த மக்கள் பரவசத்துடன் வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர் இருக்கும் பின்புறம் பன்னீர் மரங்கள் பன்னீர் பூக்களை சொரிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு திடீரென்று வந்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான். இந்த கோயிலின் அதிசயங்கள் எல்லாம் பார்க்க வந்தவனுக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்குள்ளோர் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆமாங்க, இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் என்று. இதை நம்பாமல் சிவாலயத்தின் மீது கை வைத்து பார்த்திருக்கிறான் மன்னன் திப்பு சுல்தான். அப்போது அவன் உடல் அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன. நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல் உணர்ந்து துடித்திருக்கிறான். கண்கள் இரண்டும் கீழே விழுந்தவன் சிறிது நேரத்துக்கு பின் சுயநினைவு அடைந்த பின் தன் செயலுக்கு வருந்தி கண்களில் கண்ணீர் மல்க கைதொழுது பட்டீஸ்வரரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்கிறான். கோயிலுக்கு நிலங்களையும் மானியமாக தந்திருக்கிறான். இவனை போன்றே ஐதரெளியின் நிலங்களை மானியங்களாக தந்திருப்பதாக கல்வெட்டு செய்திகள் காணப்படுகின்றன. இக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக அரச மரமாகும். இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகியாகும். பச்சை நிறமாகிய மரகத கல்லில் அன்னை ஏழு ஓவியமாக எழுந்திருக்கிறார். அன்னையின் அன்பு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தரும் அன்னை கற்பக விருட்சகமாய் காட்சி தருகிறாள். இவளின் ஆலயத்திற்கு முன்பு சிங்கம் ஒன்று சிலை வடிவில் காட்சி தருகிறது. அதனுள் பாயினுள் உருண்டை கல்லொன்று உருளுகிறது. கல் வெளியில் வராதவாறு சிங்கத்தின் பற்கள் நிற்கின்றன. அற்புதமான கலை நுட்பத்துடன் கண்டோர் வியக்க வண்ணம் சிங்கத்தின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை நான்கு புறமும் தொங்கும் கல்லால் ஆன சங்கிலிகள் இது போன்ற ஏராளமான சிற்பங்கள் ஆலயத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கோயிலின் வடப்பக்கம் உள்ள பெரிய மண்டபம் 94 அடி நீளமும் 38 அடி அகலமும் உடையது. இம்மண்டபத்தில் 16 அடி உயரமுள்ள 36 பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கின்றன. சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்ட இக்கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய மண்டபத்தை மட்டுமல்ல தமிழனின் புகழையும் தான் என்றுமே நாம் எண்ணும் போதே பெருமையால் நமது நெஞ்சு நிமிர்கின்றது.